இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் தக்காளி பாத் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி பாத்துக்கு ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா, பூந்தி ரைத்தா இது எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். எப்பவும் செய்கிற தக்காளி சாதம் தக்காளி புலாவ் மாதிரி இல்லாமல் இந்த தக்காளி பாத்துக்கு பொடியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், பெரிய வெங்காயம் 2, பெரிய தக்காளி 6, வெள்ளை எள் 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 2 சிகப்பு மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு பட்டை, 3 லவங்கம், தேவையான அளவு கல்லுப்பு. முதல்ல பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. மிக்ஸி ஜாரில் 6 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து தண்ணி விடாமல் பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 சிகப்பு மிளகாயை கலர் மாறாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வெள்ளை எள், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 இன்ச்சு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருள் கருகிடுச்சுன்னா பொடி கருகின வாசனை வரும், அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 25 ml எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இதில் கீரண பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடித்து காரம் இறங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடரை சேர்த்து கலந்து விடுங்க. பாஸ்மதி ரைஸையும் தண்ணியையும் ஒரே டம்ளரில் அளந்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்து ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கராக இருந்தாலும் இதே மாதிரி தான், 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரைஸ் குக்கரில் செய்கிறதா இருந்தால் நடுவில் 1 தடவை அரிசி உடையாத கலந்து விட்டுக்கோங்க. சூடான இந்த தக்காளி பாத்தை ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தக்காளி பாத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.